So question number 3, exercise 11.7. X sin inverse by root of 1 minus x squared அப்படின்னு இருக்கு. நம்ம யூஸ்வலா வந்து பார்சியல் இன்டெகிரேஷன் இல்லையா, பார்சியல் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறப்போ பகுதி தொகுமுறை காணுதல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ரெண்டு சார்புகளுடைய ப்ராடக்டா பெருக்கு தொகையா வந்து இருக்கணும். நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்கு, சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் இருக்கு, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ இது இரண்டு பகுதி வர மாதிரி நம்ம பிரிக்கணும், டூ டேர்ம்ஸ் வர மாதிரி நம்ம பிரிக்கணும். ஸோ அந்த மாதிரி இரண்டு சார்புகள் வர மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் சமம் டி எங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் டி அப்படின்னு வச்சுட்டோம்னா இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. இது நமக்கு தெரியும். இதே வகைப்படுத்துறப்போ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு தெரியும். அந்த சிமிலர்லி எக்ஸ் ஈக்குவல் டு சைன் அந்த ரூட் மட்டும் வந்து என்ன ஆகும், சைன் டி அப்படின்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டி, தென் இந்த இடத்துல வேணா எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டி, then p equal to sin inverse x, then 1 by root of 1 minus x square dx equal to dt. So இது வந்து நம்ம இது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம். க்வெஸ்சனை வந்து நான் அப்படியே பிரிச்சு எழுதுறேன். எப்படின்னா x தனியாகவும் sin inverse x தனியாகவும் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தனியாகவும் பிரிச்சு எழுதிடுவேன். நம்ம வசதிக்காக இப்படி பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த ரவுண்ட் போடுற பாரு, இந்த ரவுண்ட் போடுறது பாரு, இதுக்கு பதிலாக நம்ம இந்த ரெண்டு ரவுண்டு சேமா இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரவுண்ட் பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கு, சைன் டின்னு இருக்கு, அதை அப்படியே எடுத்துட்டோம். சைன் இன்வெர்ஸ் எக்ஸை என்னென்னு வச்சுட்டோம், டி. ஏன்னா எப்பவுமே நம்ம எக்ஸுங்கிற வேரியபிளை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், டி அப்படின்னு மாற்றுறோம். எக்ஸ் என்ற மாறி, எக்ஸ் என்ற மாறிய என்ன மாறிய நம்ம மாற்ற போறோம், டி என்ற மாறிக்கு மாத்துறோம். அப்ப எல்லாமே நமக்கு டீல இருக்கணும். இங்க டி வந்துச்சு, சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்க்கு பதிலா டி போட்டோம், இதுக்கு பதிலா டிடி போட்டோம், தென் எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணணும், சைன் டி. அந்த இடத்துல எழுதிருக்கோம் எக்ஸுக்கு பதிலா சைன் டி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். அப்போ இன்டெகிரல் இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒரே இதை மாத்திட்டோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டி இந்த பக்கம் எழுதிட்டு சைன் டியை அந்த பக்கமாக எழுதிக்கலாம். ஸோ தட் யுவர் ரைட்டிங் டி தென் சைன் டி தென் டிடி. இப்போ இப்போ பாரு இரண்டு சார்புலாம் வந்துச்சு, டிங்கிறது ஒரு இயற்கணித சார்பு, சைன் டி அப்படிங்கிறது முக்கோணவியல் சார்பில் வர்றது, அதுக்கப்புறம் இது வந்து டிடி. அப்போ நம்ம உடனே நம்ம என்ன போடலாம், பார்ஷியல் இன்டகிரேஷன் தட் இஸ் பகுதி தொகுமுறை மூலம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டி அப்படிங்கிறத அழிச்சிடறோம். நான் அதுக்காக அந்த சைன் எல்லாத்தையுமே எடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து இப்படி போட்டுட்டு இந்த அதுக்காக இருக்கிறதுனால சரி பார்க்குற எப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிங்கிறத சம் யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் டி சமம் யூ எங்க அதாவது யூ சமம் டி எங்க அப்படின்னு எழுதிட்டு, அப்ப டியூ என்ன வரும், டியூ ஈக்குவல் டு டி சி. அதே மாதிரி மீதி என்ன இருக்கு, இன்டெகிரல் சைன் டி டிடின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன், போன கிளாஸ்ல சொன்னேன், இது இந்த பக்கம் வர்றதெல்லாம் வகை இந்த சரி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது இன்டெகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டெகிரல் சைன் டி டி சி மீது இன்டெகிரல் சைன் டி டிடி. இந்த டியை யூனு வச்சுக்கிறோம், இது இது வந்து நம்ம டிவி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ இது என்ன ஆகும், வி சமம், இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும், வி வி சமம் சைன் டிக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் டி. ஏன்னா இன்டெகிரேஷனில் தொகைப்படுத்தும் பொழுது சைனுக்கு மைனஸ் வரும், தொகைப்படுத்துதும் பொழுது சைனுக்கு மைனஸ் வரும். ஸோ இப்போ வி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வி வந்து பாக்ஸ் போட்டுக்க, நம்ம பார்க்க என்ன, இன்டெகிரல் யூடிவி
equal to uv minus integral v du. So, பகுதி தொகைக்கானல். அப்போ இதுக்கு u u என்ன? u வந்து t னு வச்சிட்டோம். v வந்து minus cos t. இடையில கொஞ்சம் நான் இப்போ தள்ளி இருக்கேன். u க்கு வந்து t, then v க்கு minus cos t into integral v du. இன்டெகிரல் போட்டுக்க v க்கு என்ன பண்ணலாம்? minus cos t, then dt க்கு du. சரி, டி டி எல்லாமே டீல இருக்கான்னு பார்த்துருக்கு. இங்கே டி 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 எல்லாமே டீல இருக்கு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் கா டி, அதனால இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு டி இருக்கு இல்லையா? மைனஸ் டி காஸ் டி, மைனஸ் டி காஸ் டி. இந்த மைனஸை வெளியெடுத்துது. தென் இங்கே என்ன வரும்? காஸ் டி டிடி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி காஸ் டி மைனஸ் காஸ் டிக்கு என்ன வரும்? சைன் டி then plus c. இப்போ இந்த t ங்கறத இன் டம்ஸ் ஆஃப் x ஆ மாத்துறோம். ஏன் அப்படினா நம்ம வந்து क्वेश्चनல x ஆ இருக்கு. சோ இந்த t ஏல ரீப்ளேஸ் பண்ணனும். அப்ப t க்கு பதிலா என்ன எழுதலாம்? sin inverse s. சோ minus sin inverse x cos t. நாம தெரியும் cos square t சமம் root of 1 minus sin square t. ஏன்னா sin square theta plus cos square theta equal to 1. அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் டி லமினா வச்சிருக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்படிங்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு எல்லாம் இந்த என்னென்ன பிரதிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கு. ஸோ இங்க என்ன காஸ் டிக்கு பதிலா என்ன ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் டி தான் என்ன வச்சுட்டோம், எக்ஸ் எழுதிட்டோம் பிளஸ் சி. இங்க மைனஸ் வருதா பிளஸ் வருதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இதுல ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கா, அது நம்ம மறந்துட்டோம் பாரு. இந்த ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். இதுவும் பிளஸ் ஆயிரும். அப்ப இங்கேயும் பிளஸ் ஆயிரும். ஸோ எந்த எழுதுறப்ப கூட முதல்ல பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் சி. ஸோ வி செக் த ஆன்சர் ஃபார் தட். So this one is correct. That's why bracket is there. Correct. This is my bracket. So this one is correct. So we will see the next video. Thank you.